தெலுங்கு நடிகர் ராணா டகுபதி இப்போ ஹாதி மேரா ஷாதி அப்படிங்கிற படத்தில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் அவர் தீவிர இதயாபுரம் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்குது. சினிமா நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்துக்கிட்டு பேசினப்ப ராணா டகுபதி இதை பற்றி பேசி கண்கலங்க வச்சுருக்காரு. அப்போ அவரோட வாழ்க்கை ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்டாக போயிட்டு இருந்துச்சு, அதனால் பாஸ் பட்டன் வந்துருச்சு. உங்களோட இதயத்தை கவனிக்காமல் ரத்த அழுத்தத்தோடு வச்சுருந்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பிற்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் இருதய அப்புறம் சிறுநீரக பாதிப்போடு எவ்வாறு போராடி நடித்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒன்று கூட வெளிப்படைய தெரிவிச்சிருக்காரு. ராணாவுக்கு பக்கவாதம் ஏற்பட 70%, மரணம் ஏற்பட 30% வாய்ப்பு இருக்கிறதாகவும் டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அவர் பேட்டியில் பேசும்போது, என்னோட உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஹீரோவை வெளிவர என்னோட படங்கள் தான் எனக்கு உதவியாக இருந்திருக்கு. அந்த சமயத்தில் எனக்காக காத்திருந்து வாய்ப்பு வழங்கின பிரபு சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட நோயோட பாதிப்புலேருந்து மன ரீதியாக மீண்டு வர்றதுக்கு காடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. ரீல் உலகத்தில் நிறைய சந்தோஷங்கள் இருந்துச்சு. ரியல் உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி ரீல் உலகம் கவலைப்படுறதே கிடையாது. நீங்கள் செட்டில் இருந்தால் நீங்கள் நல்லபடியாக இருக்கதான் நினைப்பீங்க. அதைத்தான் படங்களும் எனக்கு செஞ்சுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த வருஷம் ராணாவோட உடல்நிலையை பற்றியான தகவலும் அவர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கல போகிறதாகவும் எக்கச்சக்கமான தகவல் நம்ம சோஷியல் மீடியாவில் பரவி வந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி இப்போ பேசின ராணா இதை பற்றி நான் விளக்கம் கொடுத்து ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. கடைசியாக தான் நல்லபடியாக இருக்கிறதாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சிறுத்தை சிவா இயக்கக்கூடிய அண்ணாத்த திரைப்படத்தை நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில் ரொம்ப வெகுவமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாத்த படப்பிடிப்புக்கு ஏற்கனவே பல தடங்கல் வந்துட்டதால இப்போ எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்து ஷூட்டிங் எடுத்து வந்துட்டு இருக்காங்களாம். முன்னதாக ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் திடீர்னு ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தால் ஷூட்டிங்கை பாதிலே கைவிட்டாங்க. இப்போ சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அண்ணாத்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் ஒரே இடத்துல பல படங்களோட படப்பிடிப்பு நடைபெற்று வர்றதால கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாங்களாம். இருந்தாலும் முக்கிய நடிகர்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கமும் தகவல் வெளிவந்திருக்குது. இந்த நிலையில் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தமிழ் சினிமாவுக்கு அடியெடுத்து வச்சு நடிகராக உருவாக இருக்கக்கூடிய லெஜண்ட் சரவணா படப்பிடிப்பும் நேற்று அங்கே நடந்திருக்குது. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சரவணாசுர் அண்ணாச்சி சரவணான்னு மீட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வரலாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா ஸ்டைலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கே டஃப் கொடுக்குற வகையில் அண்ணாச்சி செம ஸ்டைலாக நிற்கிறாரே அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரியான ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வரலாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.